வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில ஜூசியான நல்ல சாஃப்டான பாதுஷா தாங்க செய்ய போறோம். பாதுஷாலே ரெண்டு வகை இருக்குங்க. கொஞ்சம் ட்ரையாகவும் மேல வந்து சக்கரப்பாகு திக்கா படர்ந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பாதுஷா வந்து நல்லா ஜூஸியா சாஃப்டா இருக்கும். நம்ம குலாப்ஜான் எப்படி செய்வாங்க அந்த மாதிரியே லேயர் லேயரா உள்ள சாஃப்டா இருக்கும். இப்ப வந்து நம்ம ரெண்டாவது வகையான நல்லா சாஃப்டான ஜூஸியான பாதுஷா தாங்க செய்ய போறோம். இதுக்கு தேவையான நல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாதுஷா செய்யறதுங்க, 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா, இது கூடவே இலக்கமான வெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. நீங்க வெண்ணெய்க்கு பதிலாக நெய் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ 1/2 நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நல்லா கலந்துட்டுங்க. இந்த மாவு வந்து இந்த மாதிரி கையில் பிடிக்கணும். பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும்போது தாங்க மாவு சரியான பக்குவத்துக்கு கலந்துருக்கான்னு அர்த்தம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கையில் பிடிக்க வரலைன்னா உன்னி 1 டேபிள் ஸ்பூனும் கூட நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்குங்க பாதுஷா. பாருங்க, இப்போ எல்லாமே 1/2 நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா பிடிக்க வருது. இந்த பக்குவத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சுக்கணும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். எடுத்த உடனே நிறைய தண்ணி விடக்கூடாதுங்க. அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து மாவு பிசையக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக பிசையணும். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிருக்கணும். இது வந்து 1/2 மணி நேரங்கிறது 1 மணி நேரம் பக்கம் ஊறுனா நம்மளுக்கு சாஃப்டான பாதுஷா கிடைக்கும். இது நல்லா ஊறட்டுங்க. இப்போ 2 கப் மாவு எடுத்துருக்கோங்க, அதனால 2 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். பாதுஷாவுக்கு தேவையான பாகு 2 கப் சர்க்கரைக்குங்க. 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும் பாகு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாதுஷாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சதுங்க. 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் பக்கம் ஊற வச்சிட்டேங்க. அதே மாதிரி இந்த மாவு பிசையும் போதுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தான் பிசையணும். நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பாதுஷா நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக உள்ளே இருக்கும். பாருங்க, இதை வந்து நம்ம தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பாதுஷா வந்துங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் மீடியமான அளவுக்கு தாங்க செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மைதா மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்ட கோதுமை மாவுலையும் கூட சேர்த்திக்கலாம். நான் இந்த பாதுஷாவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் இல்லாட்டி ஆயிலையும் கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த விரல் வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்துக்கலாம். பாதுஷாவுக்கு மாவு எல்லாமே உருட்டி வச்சாச்சுங்க. இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பாகு தயாராகிடுச்சு. பிசுக்கு பதம் நல்லா வந்துருச்சு. கையில் தொடும்போது நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிச்சுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் சுட்டு எடுக்கணும். இப்போ மாவு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நல்லா நம்ம போட்ட வரங்க வெந்து நல்லா மேலாக மிதந்து வரும். அளவாக போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வரும்போது அப்படியே அந்த பாதுஷாவெல்லாம் மேலே மிதந்து வருது. பாருங்கள், நல்லா வேகட்டு லோ ஃப்ளேம்லேயே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. 1 தடவைக்கு 2 தடவைங்க கூட திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா 2 பக்கமும் வெந்து வரக்கு. இப்போ 1 தடவைக்கு 2 தடவை நல்லா திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே சுட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், எண்ணெய் வடிச்சுட்டு பாருங்கள் பாகில் போட்டுக்கலாம். சக்கரைப்பாகு கூட காந்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெள்ளைப்பாகு ஊறுற மாதிரி, சக்கரைப்பாகு ஊறுற மாதிரி 2 பக்கம் நல்லா காந்து விட்டுக்கணும். 1-5 நிமிஷம் ஊறுனா போதுங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. பாதுஷாவை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் பாதுஷா தயார் செய்துட்டேங்க. இப்போ ஒரு பாதுஷா பிச்சு காட்டுறேங்க.
இப்போ லேசாக இந்த பக்கமெல்லாம் வெடுப்பாக இருக்கும்போது தாங்க உள்ளே வந்து நல்லா பாகு இறங்கி ஜூஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியான பாதுஷா கிடச்சிருக்குன்னு பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருங்க, அந்தளவுக்கு இருக்குது இந்த பாதுஷா. நல்லா வெண்ணெய் போட்டு செய்திருக்கிறனாலங்க மனமும் டேஸ்ட்டும் சுவையாக இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.